ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கம் இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 6000க்கும் அதிகமான கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே ஒவ்வொரு நாளும் 6000க்கும் அதிகமான கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வராங்க. இது வந்து எண்ணிக்கை ரொம்ப கூடுதலா இருக்கு. ஆனா ஜூன் ஜூலை மாதங்களில் இதை விட நிலைமை ரொம்ப மோசமாகும் அப்படின்னு தொற்றுநோய் நிபுணர் தன்மே மகாபத்ரா தெரிவித்திருக்கிறார். கொரோனாவின் பாதிப்பை பொறுத்தவரையில் இந்த தளர்வு இந்தியாவுக்கு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள் 130 கோடி மேல வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த தளர்வை நிச்சயம் அவங்க வந்து எடுத்துதான் ஆகணும், வெளியே சுட்டிதான் ஆகணும். தொழில் போன்ற முடக்கங்களை வந்து சரி செய்ய, அதே போல பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இந்த தளர்வுகளை இந்திய அரசு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த தளர்வுகளை படிப்படியாக ஆங்காங்கே கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் 138,000 அதிகமானோர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க, 4,000 அதிகமானோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 16,000 அதிகமானோர் கொரோனாவால பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 100 உயிரிழப்புகளை தமிழ்நாட்டில் சந்தித்துள்ளது இந்த கொரோனாவால. இந்த கொரோனா பாதிப்பு ஜூன் ஜூலை மாதங்களில் இன்னும் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொரோனா பாதிப்பு இந்த ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு அதிகரிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய ஆய்வுப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரடங்கு தளர்வு வந்து இந்தியாவில் மட்டும் கொடுக்கல, பல நாடுகளில் கொடுக்கப்பட்டு இப்பொழுது செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்த கொரோனா. அதாவது ஈரான்ல இந்த மாதிரி தான் தளர்வுகள் கொடுக்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்துல ஒரு நாளைக்கு 1000 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த ஊரடங்கு தளர்வு கொடுக்கப்பட்ட பின்பு அது வந்து ரட்டிப்பாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, ஐரோப்பா போன்ற நாடுகளிலும் இந்த மாதிரி தளர்வுகள் கொடுக்கப்பட்டு அங்கேயும் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அங்க கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்காங்க. சீனாவின் ஊகான் மாகாணத்தில் 76 நாள் ஊரடங்குக்கு பிறகு அங்க கொடுக்கப்பட்ட தளர்வுக்கு பிறகு மீண்டும் கொரோனா அங்க அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போல கொரோனா பாதிப்பு மீண்டும் உச்சத்தை தொடும், இது வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் அதிகப்படும் அவருடைய ஆய்வா இருக்குது. இது வந்து தளர்வை நிறுத்தி வச்சா மட்டும் கட்டுப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன், சிவப்பு மண்டல பகுதின்னு பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பகுதிகளில் அதிகப்படியான செக்அப்ஸ், அதாவது அதிகப்படியான டெஸ்டிங்கை இன்னும் அதிகப்படுத்தணும். அதே போல அங்கு விழிப்புணர்வை இன்னும் ஏற்படுத்தணும். அந்த மக்களே இயல்பா ரொம்ப சுத்திட்டு இருக்காங்க. சென்னை போன்ற நகரங்கள் வந்து சிவப்பு மண்டலமாக தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 700 பேர் பாதிக்கப்பட்டா சென்னையில அதுல 500 பேர், 550 பேர் வராங்க. அப்படின்னு போது சென்னை ரொம்ப இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு மண்டலமா இருக்கிற சென்னையில மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக கூட நடந்துட்டு இருக்காங்க. வாகன போக்குவரத்து அதிகரிச்சு போச்சு அப்படின்றாங்க. ஏற்கனவே கோயம்பேடின் மூலமாக இந்த கொரோனா பலருக்கு பரவிவிட்டது. கொரோனா பாதிப்பு அதிகமானதே இந்த கோயம்பேடு பகுதியில இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த கோயம்பேடுல இருந்து வந்தவங்களாலதான் கொரோனா பரவிச்சுன்னு நம்முடைய தமிழக முதல்வரே குறிப்பிட்டிருந்தாரு. தற்பொழுது கோயம்பேட்டை மிஞ்சும் அளவுக்கு சென்னை ரொம்ப இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறதும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் இன்னும் அதிகமாகும்னு கூட மகாபத்ரா சொல்றாரு. அவருடைய ஆய்வுப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த கொரோனா பாதிப்பை வந்து தடுக்கணும்னா தனி மனித விலகல், சமூக விலகலை நாமளே கடைபிடிச்சாங்களோ, அதே போல அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று வருவதை தவிர்ப்பது போன்ற சில விஷயங்களை தானாகவே முன்னெடுத்து, அதாவது ஒவ்வொருத்தரும் முன்னெடுத்து இந்த விஷயங்களை செய்தால் மட்டுமே இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா ஜூன் ஜூலை மாதங்களில் இன்னும் கடும் மோசமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும்னு சொல்லியிருக்காரு.